மரியாதைக்குரிய குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் டிவி மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே கரெக்டா டைமுக்கு வந்துடணும்னு நினைப்பேன், இதுலயுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிப்போச்சு, அதுக்கு மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சேரன் நம்மீர் எல்லாம் சீரியஸா படம் எடுப்பாங்க, ஆனா அவங்களே இன்னைக்கு வந்து ரொம்ப பிரமாதமா காமெடியா பேசினாங்க. அவங்க நல்லா பேசுறாங்க, நியாயமா நான் மைக் பிடிச்சி பேசக்கூடாது ரெண்டு காரணத்துக்காக. ஒன்னு வந்து நானே இந்த படத்துல நடிச்சிருக்கிறேன், அதனால இந்த படத்துல நடிச்சிட்டு நானே வந்து இந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றதுன்னு அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் பேச வேண்டிய காலகட்டம் தாண்டி வந்துருச்சு, இப்ப வேற காலகட்டம். அதனால பேசுறது ரொம்ப அளந்து பேச வேண்டியது, முடிஞ்ச வரைக்கும் பேசாம இருக்கணும், இல்லைன்னா அளந்து பேசணும். நானே இப்படிங்க போது வடிவேல் நிலைமை நினைச்சு பாருங்களேன். இருந்தாலும் ஏன்னா ரொம்ப நாளா நான் இங்க இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே கேரளா அங்க இங்க ஹைதராபாத் அப்படி சொல்லிட்டு வெளியூர்லயே சுத்திக்கிட்டு இருந்தேன். நல்லதால இந்த மாதிரி வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே நினைச்சுக்கிட்டேன். மலையாள படம் நடிக்கிறதுக்கு திடீர்னு கூப்பிட்டாங்க, சரி பரவாயில்ல அதுவும் போய் நடி கொண்டு போயிட்டேன். அப்புறம் கேரளால இங்க ஹைதராபாத்துக்கு போற அந்த வேலை இருந்தது, அங்க ஒரு கதை கொடுத்துருக்கேன், அப்படி என் பையன் வேற நடிச்சிட்டு இருக்கான். சரி இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்ப ரொம்ப நாளா மைக்கே பிடிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு கரெக்டா மைக் பிடிக்க வேண்டி வந்துருச்சு. ஆனா ஜிப்ரான் அவர்கள் அந்த மாதிரி புதுசா வந்த மியூசிக் டைரக்டர்களை பாராட்டுறதுக்காகவாது கண்டிப்பா பேசிட்டு ஆகணும். ஏன்னா கேரளாவில் வச்சு சர்க்குணம் வந்து பாட்டு போட்டு காமிச்சாரு. புது மியூசிக் டைரக்டர்னுமே எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பான். ஏன்னா வழக்கமான ஆளுங்க அப்படின்னா நமக்கு உள்ளே மைண்ட்ல எப்படி இருக்குங்கிற ஒரு இதோட சொன்னோம். புது மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும் போது நல்லா கூர்ந்து கவனிச்சேன். அப்ப பாட்டு கேட்டுனையுமே வித்தியாசமானது, புதுசாக இருந்தது. அப்புறம் மற்றவங்கலாம் சொன்னாங்க ரகுமான் அவர்கள் சாயல் அப்படிங்கிற மாதிரி, ரகுமானுடைய தரம் இருந்தது சாயல்னா. அது எனக்கு எனக்கு என்னமோ வந்து அவரு மாதிரி இவர் மாதிரி ட்ரை பண்ணாம இவர் வந்து புதுசா ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால டெஃபினட்டா பிரமாம வரப்போறாரு, ஒரு பெரிய ரவுண்டு வருவாரு. அட்வான்ஸ் கொடுக்கறவங்க எல்லாம் கொடுத்து வச்சுட்டா நல்லது. அப்புறம் சர்க்குணத்தை பத்தி பொன்வண்ணன் தான் ரொம்ப அழகா நல்லா அனலைஸ் பண்ணிக்காரு. கொஞ்ச நாள் தான் வடிக்கு போயிருக்காங்க, ஆனா அந்த கொஞ்ச நாள்லயே வந்து இதுக்கு ப்ரீவியஸ் படத்தில் ஏதாவது பண்ணாரான்னு தெரியல. இதுதானா ரொம்ப அழகா வந்து அவர் அனலைஸ் பண்ணி சொன்னாரு சர்க்குணத்தை பத்தி. என்னன்னா எங்கிட்ட இருக்கிற காமெடியும் எங்க டைரக்டர் இருக்கிற சீரியஸ்னஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்குணத்தை வந்து நான் முதல் முதல்ல சந்திச்சது களவாணி கதை வந்து எங்கிட்ட சொல்ல வந்தாரு. அப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவேன். முதல்ல நான் நேரத்தை நம்ப மாட்டேன், ஹார்ட் ஒர்க் தான் அப்படிம்பேன். இப்ப கொஞ்சம் வருஷமாவே இல்ல, நேரம் தான்ப்பா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து களவாணி வந்து சொல்லும்போது என் பையன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து கேட்டாரு. கதை கேட்டுனையுமே நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வருமே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி சார் அப்படின்னாக்க ஒரு மூணு சிட்டிங் எல்லாம் உட்காந்து என் பையன் தான் எல்லாம் முடிவு பண்ணிருக்கும் போது அனௌன்ஸ்மெண்ட் விமலோட வந்தது. என்ன அப்படின்னா இல்ல தயாரிப்பாளர் அந்த கால் ஷீட் எல்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு நான் நினைச்சு என் பையனுக்கு டைம் சரியில்லை. ஏன்னா ஏற்கனவே சுப்பிரமணிய படம் அது அப்படித்தான் வந்து சொன்னாங்க, கால் ஷீட் ப்ராப்ளம் அது போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே முடிக்க முடியல, அதனால வந்து அந்த நேரத்தில் கொடுக்க முடியல. அப்புறம் களவாணி வந்து எல்லாம் பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சர்க்குணத்துக்கு வந்து அப்ப நினைச்சுக்கிட்டேன், சரி அவருக்கு ஒரு லைஃப் பிரச்சனை இல்லையா டைரக்டருக்கு, சோ அவருக்கு கிடைக்க வாய்ப்பு அவர் மிஸ் பண்ணிட்டு கொடுத்தல அப்படின்ட்டு அப்படி யாரோ கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. சார் தப்பா நினைச்சுக்கோனு சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்ல பரவாயில்ல, அவங்க ஊருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்போது அதுதான் நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த படத்துக்கு வந்து என்ன வந்து கூப்பிடும்போது சரி நம்மளும் இந்த டைம் மிஸ் பண்ணிட வேண்டாம், பையன் தான் மிஸ் பண்ணிட்டான் நம்மளும் மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் உங்களை நினைச்சுதான் பண்ணிருக்கேன், அந்த கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதை கேட்டேன், கேட்டு நடிச்சேன். சர்க்குணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட் என்னன்னா இந்த ஈகோ அப்படிங்கறது சினிமா நிறைய பேர் கெடுக்குது. அந்த ஈகோங்கிறது சுத்தமா இல்லாத ஒரு கேரக்டர். நான் எங்க நடிக்க போறோம்னா முடிஞ்ச வரைக்கும் வாய மூடி போனதான் அனுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா நானே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு எனக்கு அங்க போய் நடிக்கும் போது டேபிங் அப்படின்னு நானே திடீர்னு அது அந்த பழக்க தோஷம். அப்ப ஏதாவது ஒண்ணு டக்குன்னு ஏதாவது சொல்லலாம்னு தோணும்,
இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா சர்க்குலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா டக்குன்னு உடனே நல்லா இருக்கு இல்லங்கிறத உடனே ரிசீவ் பண்ணிட்டு உடனே சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சொன்னோம் அப்படிங்கறத வந்து அதுக்கும் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பான். யாராவது ஒருத்தர் சொல்லி ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாப்ல. ஆனா சர்க்குலம் அப்படி இல்ல. அன்னைக்கு நான் ஷூட்டிங் முடிச்சு போட்டு வரும்போது திடீர்னு வந்து சொன்னாப்புல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் கூட்டமா இருக்காங்க சார், படத்துக்கு நீங்க ரொம்ப பிளஸ் எனக்கு, படத்துக்கு மட்டும் இல்ல நீங்க சொன்னீங்க அது எல்லாமே ரொம்ப வேல்யூபுலா இருக்கு அப்படின்னு. இனி இத்தனை பேர் வச்சுக்கிட்டாலும் இப்படி சொல்றாரு, எப்பவுமே காமிச்சு கூட நினைப்பாங்க. சோ அப்பதான் நினைச்சிட்டேன், ஒரு மனுஷன் வந்து கட்சி வரைக்கும் கத்துக்கிறதுக்கு கால் திறந்து வச்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட் தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கணும். சர்க்குலத்தை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு. அது இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா அவர் வந்து எங்க டைரக்டர் இருக்காரு, அவரு நான் அதான் பேர் வாங்கலாம், எங்களுக்கு மேல பேர் வாங்கணும்னு சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய இயக்குநர்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய பெருமக்கள் எல்லாம் மறக்காமல் ஒன்று குறிப்பிட்டார்கள், இந்த மேடையின் நீளம், இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களின் உயர்வு, இத்தனை பேரை ஒன்று திரட்டிய மேன்மை, இவைகளை பற்றி மீண்டும் மீண்டும் விதந்து சொன்னார்கள். அதற்கான காரணம் யாது என்று நான் யோசித்து பார்த்தேன். சர்க்குணம் என்ற இயக்குனர் அல்ல அதற்கு காரணம், சர்க்குணம் கொண்டிருக்கிற நற்குணம்தான் அதற்கு காரணம் என்று நினைத்து பார்த்தேன். சர்க்குணம் மண்ணின் மக்களை புரிந்து கொண்ட இயக்குனர், சொல்வதை விட காட்சிப்படுத்துவதில் திறமை காட்டுகிற இயக்குனர், சுறுசுறுப்பானவர், நேர்மையானவர், தன் மீதும் தன் படைப்பின் மீதும் நம்பிக்கை உள்ளவர் என்பதை அவரோடு பழகிய சில நாட்களில் நான் கண்டு மகிழ்ந்தேன். இந்த குணங்கள் தொடர்ந்து நிலவ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நண்பர் முருகானந்தம் நல்ல தயாரிப்பாளர். இன்றைய சூழ்நிலையில் எங்கள் திரைத்துறைக்கு தயாரிப்பாளர்கள்தான் கடவுள்கள், அவர்கள் யாரும் இல்லை. சினிமா உலகம் இந்த 75 ஆண்டுகளில் சரிந்த சாம்ராஜ்யங்களை பார்த்திருக்கிறது, கொடிகட்டி பறந்தவர்கள் நடைபாதைக்கு வந்ததை பார்த்திருக்கிறது, 50 ஆண்டுகள் நினைக்கப்பட்டவர்கள் ஒரே நாளில் மறக்கப்பட்ட சரித்திரங்களை எல்லாம் சினிமா கண்டிருக்கிறது. இசையமைப்பாளர் பெயர் ஜிப்ரான் என்பதை குறிப்பிட்ட பொழுது அதில் ஒரு அந்நியம் இருப்பதாக சிலர் கருதியிருக்கக்கூடும். ஆனால் ஜிப்ரான் என்ற பெயர் உலக பெயர். லெபனான் நாட்டின் மிகப்பெரிய கவிஞன் கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான் என்ற பெயரை கேட்டால் மத்திய கிழக்கே பரவசத்தில் துள்ளும். மேற்கத்திய நாடுகள் கூட அவருடைய மொழிபெயர்ப்பை வாங்கி முத்தமிடும். அவருடைய கவிதைகள் தமிழில் கூட கொண்டாடப்பட்டிருக்கின்றன. Tears and Laughter என்ற படைப்பு, Broken Wings என்கிற படைப்பு, தி ப்ராஃபட் என்கிற படைப்பு, இவைகளெல்லாம் கலீல் ஜிப்ரானுடைய படைப்புகள். இந்த ஜிப்ரானின் பெயரை கொண்டு ஒரு இசையமைப்பாளர் வந்திருக்கிறார். ஜிப்ரான் எழுதிய ஒரு முக்கியமான கவிதை மழையை பற்றி நான் நினைக்கிறேன். இதில் நீண்ட நேரம் எல்லோரும் பேசுவதற்கான நேரம் பங்கிடப்பட்டிருப்பதனால் நான் சுருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பிறகு வரும் என்றும் நம்புகிறேன். இதில் இந்த காட்சிகளை பார்த்து வியந்து போறேன். எத்தனை காட்சிகள் தமிழ் சினிமா காட்டி இருக்கின்றன, இன்னும் தீரவில்லை. இத்தனை பேர் காதலித்த பிறகும் காதல் மிச்சம் இருப்பது மாதிரி, இத்தனை பேர் சுவாசித்த பிறகும் காற்று மிச்சம் இருப்பது மாதிரி, இத்தனை பேர் வந்து போன பிறகும் இந்த பூமி இன்னும் உயிரோடு இருப்பது மாதிரி, இத்தனை பேர் எடுத்த பிறகும் தமிழ் சினிமாவில் காட்சிகள் மிச்சப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு எனக்கு சொல்லுகிறது.
வாகை சூடவா வெற்றி பெற வேண்டும். தமிழ் சினிமாவில் எல்லாமே இருக்கிறது. இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், பாடலாசிரியர்கள். பாடலாசிரியர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். வெற்றி இசையமைப்பாளரின் வெற்றி, தயாரிப்பாளரின் வெற்றி, நடிகர்களின் வெற்றி. நடித்த விமல், இனியா இருவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் ஓர் அனுபவமாக திகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாகை சூடவா என்பது தலைப்பு, வாகை சூடிவா என்பது என் வாழ்த்து. நன்றி.